இது வந்து பாத்தீங்கனா LG ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன முக்கியமான காம்போனன்ட்ஸ் போட்டுருக்காங்க அப்படினு பாத்துக்கலாம் இது STR நம்பர் W6554A இது பாத்தீங்கனா RAC TDA 7297SA அடுத்து பாத்தீங்கனா processor number TDA 12135PS bar N2 bar 3 bar AB7 வெட்டிக்கல் ஐசி பாத்தீங்கனா STV9302 இது வந்து LOT number 6174V 6006M அடுத்து பாத்தீங்கனா BAC25 N1648 இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டுடைய சேசிஸ் நம்பர் CP79A ஒருவேளை நமக்கு எல்லோட்டுடைய நம்பர் தெரியல அப்படின்னா இந்த சேசிஸ் நம்பர் பார்த்து தான் அதுக்கு என்ன ஈக்குவலன்ட் FPT வரும் அப்படின்ட்டு நம்ம போடணும் சேசிஸ் நம்பர் பார்க்காம எல்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்ஓடி போட வேணாம் ஃபர்ஸ்ட் இந்த கிட்ல நம்ம பேசிக் வோல்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் பேசிக் வோல்ட் எல்லாம் கொஞ்சம் கேக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்றது ட்ரை பண்றேன் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணிருக்கும் பாருங்க இது வந்து B+ வோல்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10.5 வோல்ட் போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சவுண்ட் விசிசி சவுண்டுக்கு வர வோல்ட் இந்த டயோடு இந்த செக்ஷன் இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன வோல்ட் வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் போர்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாப் வியூல வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேசிக்கா B+ வோல்ட் கரெக்டா வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் மீட்டரு டீசல் தான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணக்கூடிய B+ வோல்ட் வோல்ட் கரெக்டா இருக்கு அடுத்தது 10.5 வோல்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல வோல்ட் செக் பண்ணிக்கலாம் 10.9 வோல்ட் இந்த இடத்துலயும் வோல்ட் கரெக்டா இருக்கு அடுத்தது சவுண்ட் விசிசி இந்த பாயிண்ட்ல செக் பண்ணிக்கலாம் 14.8 15 வோல்ட் இந்த இடத்துல கரெக்டா இருக்கு இந்த கிட்ல மேக்ஸிமம் என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்ஓடி கம்ப்ளைண்ட் வரும் அடுத்தது இந்த ஹச்அவுட் கம்ப்ளைண்ட் வரும் அடுத்தது ஹச்அவுட்டுடைய கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் போட்டிருக்கக்கூடிய இந்த பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் வரும் ஃபர்ஸ்ட் எல்ஓடிக்கு 110 வோல்ட் கரெக்டா வருதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா வோல்ட் கரெக்டா வருது அப்படி எல்ஓடிக்கு அந்த இடத்துல வோல்ட் வரல இந்த இடத்துல வோல்ட் வருது எல்ஓடிக்கு வோல்ட் வரல அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் செக் பண்ணணும் ஹச்அவுட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா எல்ஓடி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெஜிஸ்டர் ஓபன் ஆயிடும் அதனால இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் சம்பர் போடாதீங்க 1 ஓம்ஸ் அப்படின்னா 0.22 ஓம்ஸ் ரெஜிஸ்டர் 2 வாட்ல இருந்தா போடுங்க இப்ப இந்த கிட்ட சேன்பை ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கு அடையாளமா டியூனருக்கு வரக்கூடிய 5 வோல்ட் வருதா அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் டியூனருக்கு 5 வோல்ட்டும் 8 வோல்ட்டும் வந்துருச்சுனாலே சேன்பை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் டியூனருக்கு வரக்கூடிய வோல்ட் பாத்தீங்கன்னா 4.95 வோல்ட் கரெக்டா வந்துருச்சு அடுத்தது 9 வோல்ட் கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அதை எப்படி ஈஸியாக அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 4 பின்ல போட்டிருப்பாங்க ரெகுலேட்டரும் அதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சிங்கும் அதுதான் ஐஸ்லேருந்து கமாண்ட் வந்தால் தான் அவுட்புட் 9 வோல்ட்டு ஆன் ஆகும் 9 வோல்ட்டு நமக்கு கரெக்டாக வருது இப்போ இந்த 4 பின்னு வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு இன்புட் சப்ளை என்ன வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க
அதையும் காட்டுறேன் பாத்துங்க 3.3 வோல்ட் 3.3 வோல்ட் இந்த கமாண்ட் மெயின் ஐசில இருந்து இதுக்கு வந்தாதான் இந்த 3.3 வோல்ட் எனேபிள் வோல்ட் வந்தாதான் அவுட்புட் 9 வோல்ட் ஆன் ஆகும் அடுத்து இந்த கிட்ல மேக்ஸிமம் எந்த இடம் கம்ப்ளைன்ட் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஐசி 5 வோல்ட் ரெகுலேட்டர் கம்ப்ளைன்ட் வரும் 3.3 வோல்ட் கம்ப்ளைன்ட் வரும் 5 வோல்ட் செக் பண்ணிக்கலாம் அவுட்புட் வருதான்னு இன்புட் கிரவுண்ட் அவுட்புட் 5 வோல்ட் கரெக்ட்டா வருது அடுத்து அதுலயே போட்டுருக்காங்க பாருங்க 5 வோல்ட் 3.3 வோல்ட் அப்படினு இந்த 3.3 வோல்ட்டும் கரெக்ட்டா வருதான்னு நாம பாத்துக்கலாம் मेनु पत्ती ना मेनु वो रों मेनु पटना प्रेस पन रहा मेनु पत्ती ना तिलिया वो रों नमक के टीवी आना ना देख कपरों मेनु वो रला परमु वो रला अब डी ना हीटर सेक्शन ला वोल्ट वर्दन चेक पन्नो अंदर 8 वोल्टे इगला वर्दन चेक पन्नो मेनु अंदर ची ब्लू बैक वर्दे परम मट्टो वर्ला अब डी ना अदाव படமும் வரல ஆடியோவும் வரல அப்படினா இன்புட் சிக்னல்லியும் மெமரி ஐசியும் செக் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பின்ல ஒரு ஜெனரேட்டர் போட்டுருப்பாங்க அது கம்ப்ளைன்ட் இருந்தாலும் வீடியோ செக்ஷன் பத்தினா இந்த இடத்துல வோல்ட் வராது அதனால வீடியோ சிக்னல் உள்ள போவாதனால வீடியோவும் ஆன் ஆகாது ஆடியோவும் ஆன் ஆகாது ஆனா இந்த கிட்ல ஆடியோ தெளிவா வருது வீடியோ மட்டும் தான் வரல மெனுவும் தெளிவா வருது அப்ப நமக்கு कंफर्म एबीएल फॉल्ट एलिटे पाती ईसिया एपी पाकलना एबीएल अब पाइंटर इतना वोल्ट वर्दा अब नम्बर चेक पाक एबीएल वोल्ट पाती वोल्ट वर्द एबीएल वोल्ट इंपांग अब इत वन वोल्टल रेजिस्टर पटेपा मबड़ी इतना रेजिस्टर போட்டு இந்த பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க இதுதான் இங்க ஏபிஎல் க்கு வரும் இந்த இடத்துல வோல்ட் கரெக்ட்டா இருக்கு அதாவது 110 ல இருந்து வரக்கூடிய வோல்ட் கரெக்ட்டா இருக்கு பட் ஐஸ்ல இருந்து சிக்னல் வரல இதுதான் இதல கம்ப்ளைன்ட் அப்ப நம்ம என்ன செக் பண்ணனும் அப்படினா இந்த இடங்கள்ல பாத்தீங்க அப்படினா இந்த ஏபிஎல் சிக்னல் இங்க போற வழி இந்த இடத்துல இருந்து R408 அப்படிங்கற ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருக்காங்க இந்த ரெஜிஸ்டர் தான் ஐஸ்ல இருந்து இங்க இருந்து வரக்கூடிய சிக்னலை இந்த வோல்ட்ல mix பண்ற இடம் அதாவது வோல்டேஜும் frequency-யும் mix ஆகற இடம் இந்த இடம் தான் இந்த R408 அப்படிங்கற ரெஜிஸ்டரை செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 26.5 வோல்ட் வருது இந்தாண்ட பாத்தீங்கன்னா 0.27 வோல்ட் தான் வருது रजिस्टर नमक कंप्लेंट टॉप साइड रजिस्टर एरिंजर का अभी नम चेक पनीकला ஒரு சில रजिस्टर एरिंजर को नाम पाता उन्हें கண்டுபிடிச்சலாம் ஒரு சில रजिस्टर எரியாது அப்ப அதோட ஓம்ஸ் வேல்யூ வச்சு தான் நாம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் டாப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இந்த yellow டி பக்கத்துல இந்த இடத்துல रजिस्टर எரிஞ்சிருக்கு இந்த रजिस्टर தான் கம்ப்ளைன்ட் அந்த रजिस्टर என்ன வேல்யூ இப்ப பாத்தீங்கன்னா எரிஞ்ச ரெஜிஸ்டருடைய ஒரு முனையை சால்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்ப அந்த ரெஜிஸ்டருடைய வேல்யூவை அளந்து பார்க்கலாம் இப்ப ரெஜிஸ்டர் வேல்யூவை நம்ம அளந்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு இப்ப இந்த எரிஞ்சு போன ரெஜிஸ்டருடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட சர்க்யூட் இருந்தா சர்க்யூட்ல பார்த்து போட்டுக்கலாம் அப்படி இல்ல அப்படினா இது போல பழைய கிட் இருக்கு அப்படினா அதிலிருந்து எடுத்து போட்டுக்கலாம்
அப்படி இல்லனா என்ன பண்றது அப்படின ஒரு குழப்பம் வரப்ப இந்த ரெஜிஸ்டர் பாத்தீங்கனா என்னைக்குமே முழுசா எரிஞ்சு போகாது அதனால இந்த ரெஜிஸ்டர் மேல ஃபுல்ல கத்தியால நைஸா ரொம்ப போட்டு சுரண்டாம நைஸா அந்த கோட்டிங் மட்டும் சுரண்டி எடுத்துட்டு மெதுவா சுரண்டிட்டு இந்த முனையிலயோ அப்படி இல்லனா இந்த முனையிலயோ மீட்டர் ப்ரோப் வச்சி இந்த சென்ட்ரா நம்ம செக் பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் ஒரு பாதியில அந்த ரெஜிஸ்டருடைய வேல்யூ காட்டிடும் இப்போ இங்க இருந்து இங்க வைக்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 10K னு வச்சுக்கோங்களேன் ஒரு 5K காட்டும் அப்ப நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே 5K காட்டுதா அப்ப 10K ஒரு 3 பாயிண்ட் சம்திங் காட்டுதா அப்ப ஒரு 7.5 அது மாதிரி இல்லை ஒரு 8K போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெஜிஸ்டர் என்ன வேல்யூ காட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் காட்டுதா அப்படின்னு தெரியல இருந்தாலும் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 3.5K காட்டுது செகண்ட் ஆஃப் வந்து காட்டாது இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆஃப் வந்து காட்டல ஓகே 3.5K அப்படின்னா அதோடைய இதுல மேக்ஸிமம் ஒரு 7K குள்ள இருக்கும் அப்ப ஒரு 6.8K போடலாம் இந்த சர்க்யூட்ல 6.8K தான் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூ தெரியல ஓரளவுக்கு தான் கெஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10K கூட போடலாம் போட்டு பிரைட்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் வேலையை கூட்டணுமா இல்ல குறைக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அந்த ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா 6.8K தான் இந்த போர்டுடைய டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதில் செக் பண்ணியாச்சு இந்த போர்டில் டேட்டா ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற சேசிஸ் நம்பர் CP79A சேசிஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் டேட்டா ஷீட் PDF போட்டிங்கனாலே மேக்ஸிமம் இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ R408 ரெஜிஸ்டர் 6.8K போட்டிருக்கு போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் என்ன வோல்ட் வருது ஏபிஎல்ல என்ன வோல்ட் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம இப்போ மீட்டர் டீசல் தான் வச்சுருக்கேன் ஏபிஎல்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 வோல்ட் வருது முன்னாடி பார்த்தீங்கன்னா 24 கிட்ட வந்துட்டு இருந்துச்சு இந்த பாயிண்டில் 0 வோல்ட் இருந்துச்சு 7.6 வோல்ட் கரெக்டாக இருக்கு இந்தாண்ட 12.6 வோல்ட் இது நமக்கு கரெக்டாக இருக்கு இப்போ இந்த மெத்தடை செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம ஃபால்ட்டை பார்த்துக்கலாம் இப்போ வீடியோ மாற்றணும் அப்படின்னா ஆடியோவும் வருது வீடியோவும் நமக்கு தெளிவாக வருது இந்த மெத்தடை செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக ஃபால்ட்டை பார்த்துடலாம் நன்றி